அம்மா முஸ்லிமே சுவை பார்க்கலாமா? இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம், எந்த மொழியும் கற்கலாம். நாங்கள் வாழ்வது எங்கள் மொழி தமிழ் கற்கணும், எங்கள் இனம் வாழ்வது. நம்பே விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க தண்ணிருக்கீங்க. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்தா நீதாண்டா தூக்குறது, உங்க நீதாண்டா கவலை பண்ண. விழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும்னு பெற்று முழக்க தவிச்சு எங்களை வீட வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணு, கக்க பண்ணு. அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல. என் பிள்ளைங்க என் மனைங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்லை படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. வீட்டில் நாங்கள் பேசி பேசி என் பிள்ளைங்களுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். கன்னிமரா நூலகத்துல இடம் இல்ல, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கர்ல படிப்பகம் கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இடம் இல்லை, அதனால இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்றச்சமூகமாக மாறிக்கிட்டு. ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டு. ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்றச்சமூகமாக மாறிக்கிட்டுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் நீதிமன்றத்திலேயும் மருத்துவமனையிலேயும் கூட்டம் குறையுதோ அந்த நாடுதான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடு மக்களும் வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க என்னவா இருக்குன்னு நீங்க தான் யோசிக்கணும். எந்த நாட்டுல ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்தாங்க. அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்துல இருக்கிற தென்கொரியா, இரண்டாவது இடத்துல இருக்கு ஜப்பான், மூணாவது இடத்துல இருக்கு சிங்கப்பூர், நாலாவது இடத்துல இருக்கிற ஹாங்காங், அஞ்சாவது இடத்துல இருக்க பின்லாந்து. பின்லாந்துல யாருக்கு மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியர் தான் அதிகமா. இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிறனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை. அவங்களை நிறுத்தின அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க வந்து நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, கையா கேளு நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது சரி, நான் வந்து மகஞ்சுரம் பேரஞ்சுரம் பசிச்சு சாப்பிடணும், அதான் நீ 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிருங்க. என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாசம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறு இல்லை, அதிகம் சாதிச்சவெல்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவங்க தான். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடறான். எங்க அப்பத்தா வர அறிவு முதாட்டி அவை பசித்து குசின்றான். அது கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கிறான், வந்து ரொம்ப பெருசா இருக்கான் பிள்ளைங்க கஷ்டம் பசித்து குசின்றான். வாய் சொன்ன சாப்பிடுங்க, ஒரு நோய் இல்லை. அதான் சொல்லி கொடுக்கறது. இப்ப நான் பேசினா என்ன பண்ணுவீங்க, இதனால என்ன தெரியுங்களா? டாக்டரே பேசுறாரு, அதுக்குதான் டாக்டர். ஆசிரியரே சொல்றாரு, அரசியல் பேசுறாரு, என்னை கல்லூரி விழாக்கெல்லாம் எனக்கு போன் வழிவிடுங்க, அது அரசியல். அதைத்தான் நெறின்னு சொல்றான். ஒவ்வொரு மனிதனையும்
ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறகு அரசியல்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். நான் அண்ணன் காந்தி நீங்க வேண்டாத வேண்டாம் நீ இப்படி நினைச்சிட்டு எவனை வெறுக்கிறியாத ஆட்சிங்கிற வாழ நேரிட்டு முடாங்கிறான். நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம், ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற சீமான் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம். மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்கான், இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. இல்ல இல்ல கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க, இல்ல கொடுத்தது யாரு? ஏங்க நடந்தது நடந்ததுன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கொடுத்தது யாரு? அப்ப 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 நாட்டுல இங்க முதலமைச்சரா இருந்தது யாரு? இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல ஐயா. கொடுத்தது காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்த அத அந்த நேரத்துல எதிர்த்து பெருமாளியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாம தடுக்காம இருந்தது தடுத்திருக்க வேண்டியது பொறுப்புல இருந்தது திமுக. அதுதான் நீங்க பாக்கணும். அந்த நேரத்துல இந்திய பாராளுமன்றத்தின் கச்சித்த ஒரே சிங்கம் எங்க தாத்தா முகேந்தவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசணும். வரலாறு என் பிள்ளைகள் கற்பிக்கணும்ல, நீங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா இதில் என்ன பயந்துக்கிட்டதெல்லாம் இன்னும் கட்டணும் சொல்றீங்களா? கச்சத்தீவு இந்தியாவோட யாரோட கச்சத்தீவு எங்க பாட்டனோட சேதுபதியோட சிறுபான்மைன்னு இருந்தா அதுக்கான சலுகை சுதந்திரம் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லுங்க? ஒரு 76 ஆண்டுகள் சேமிச்சிருமா? எத்தனை பிரதமர், எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவரை சொல்லுங்க? அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துருக்கீங்க? சரி, ஜிஎஸ்டியில் எல்லாருக்கும் 18 விழுக்காடு, கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு, அப்படி ஏதாவது சலுகை இருக்கு? அப்புறம் நீ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், உன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை, நான் எங்க சிட்டிபான்மை? உலகத்துல மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இந்தியாவை தவிர யாராவது சொல்லுங்க? ஐரோப்பிய யூனியன் முழுக்க அந்த ஒன்றியம் முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். ஆனா எதுக்கு எத்தனை நாடு எல்லாம் கிறிஸ்தவராக இருந்திருக்கலாமே? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இங்க இருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான் மதம் காரணம், பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சிருக்கு எது காரணம்? மொழி இனம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது சும்மா பேசுறது? நன்றி. கன்னியாகுமரியில இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. தொடர்ச்சியா அது என் நியாயத்தின் பக்கம் நிற்கிற நீங்கள் எல்லாம் எங்க பக்கம் நிற்பீங்கன்னு நம்புறேன்.